நாய். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் இங்கே ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நாள் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஃபோனில் ரெண்டு நாள் சொல்லியிருந்தார். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க, ஏன்னா பொங்கல் டைம் இல்லைங்களா, அதனால் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வேறு ஸ்டே இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ தான் புதுசாக இன்னொரு கண்டெய்னர் ஸ்டே ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அங்கே போய் ஸ்டே பண்ணதில்லை, இது பக்கத்துலே தான். அது நான் தங்கியிருந்த கேவிஎம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸு. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்குறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே கேட்டவங்கள சரியாக அங்கே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க சார் அப்படிலாம் காலையில் ட்ரெக்கிங் கூட்டினு போனார் பாருங்க விஜயகுமார், அவர் சொல்லியிருந்தாருங்க. சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஏன்னா இப்போ அடுத்தது நாளைக்கு மதியம் ஏலகிரி புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஏலகிரி இப்போ போக முடியாது, ஏன்னா ரூம் இல்லை. நாளைக்கு ஈவினிங் தான் அங்கே செக்இன் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் இங்கேயும் தங்கியவனா வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் வந்துட்டேன். அதனால தான் இப்போ வந்து இந்த ஸ்டே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்மலை அத்திப்பட்டு. ஸோ தென்மலை அத்திப்பட்டு இதுதான், கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள். இது வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இங்கே ஒரு ட்ரெக்கிங் ப்ளஸ் ஆறு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபாரஸ்ட் இதில் டிபார்ட்மெண்ட்டில். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலை நடந்துருக்குது. அதனால் ஏற்கனவே அது ப்ராஃபிட்டட் ஏரியா தான், ஏற்கனவே தென்மலை அத்திப்பட்டு வந்து லீகலாக போகக்கூடிய இடம் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த இடம் தான். ஆனாலும் இப்போ பர்மனண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதை போய் பார்த்தவங்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் சொல்லுவேன், அதில் நானும் ஒரு ஆள். ஏன்னா அது போகிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிளேஸு, அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போய் பார்த்ததில். என்னென்னா, அப்போ என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை, 360 தான் எல்லாமே எடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி ட்ரோன் எடுத்துகிட்டு வந்ததுனால எடுக்கலான்னு பார்த்தா, அதெல்லாம் பெரிய ஏற்கனவே எடுத்தவங்களே பெரிய ஒரு பெரிய சேனல், அவர் எடுத்துருக்கிறாரு, ஃபைன் போட்டதாக சொல்கிறாங்க இங்கே. நம்மலாம் அதெல்லாம் தாங்க முடியாதுங்க, ஏன்னா நானும் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கி ஓடிக்கிட்டுருக்குறேன். ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காடை குறித்த, இயற்கை குறித்த அறிவு வரணுன்னா 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணணும் நீங்கள். பட்டு கண்டிஷன் சப்ளையோடு அப்போ அலோவ் பண்ணணும், ஏன்னா அதில் சில சேட்டை பிடிச்ச ஆளுங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதனால் இயற்கையை பற்றி நாலேஜ் உண்டாக்கணும்னா அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ எனிவே, அந்த அத்திப்பட்டுக்கு நேற்று ஈவினிங் இங்கே தான் வந்தேன், வந்து சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது, அந்த மேனேஜர் சொன்னார் இது மாதிரி ரூம் நாளைக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா இங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் எல்லோரும் வேலை செய்கிறவங்களும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்ட்டார். எனிவே, இந்த ரோடே பாருங்கள் எப்படி இருக்குது. இது இன்னொரு நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற ஸ்டே மட்டும் அங்கே இருக்கிற ஆட்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளவே நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் கடவுளுடைய பெரிய கிரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் முன்பின் தெரியாதவங்க தான், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷர்களை என்னோட சேர்த்து வைக்கிறது. அதில் தான் அதில் கடைசி இப்போ பார்த்தது கடைசி விஜயகுமார், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவர் சேர்த்து விட்டார். அதில் திருப்பி அடுத்த வாட்டி வர அவர் திருப்பி வேறு மதியானம் சாப்பாட்டுக்கு வாங்க அப்படி இப்படின்னு அவங்க ஒய்ஃபு அவங்க மகன் மூணு பேருமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அனுப்பவே மாட்டேன்னு நிறையன்னு, போகாதீங்க, இங்கே இருங்க, இங்கே கூடவே இருங்க, நாளைக்கு தானே ஏலகிரி போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்றாரு. இல்லை, நான் நாளைக்கு திருப்பி இன்னொரு வாட்டி வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே போகலாம், பட் அவர் தான் என்ன பர்சனலாக சொல்லியிருந்தார், இங்கே போய் ஸ்டே பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுவே மனசில் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, அவர் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் வேண்டாம் இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே நைட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வழக்கம் போல் அப்படி இப்படின்னு அலைய விட்டு கடைசியாக இருக்குது வாங்கன்னாங்க. இப்பயும் ஃபோன் பண்ணி கேட்டேன், வாங்கன்ட்டாங்க. எஸ், நான் உதர் டைம் இஸ் 12:30. இதே டைமுக்கு நாளைக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பணும்.
பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டே அதுதான், வழி எந்த பக்கம் தெரில. வழி இங்கே இருக்கு போல, ரைட்டு. Hills to Hill Galaxy Resort. ஆ, ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ரிசார்ட்லேருந்து புரியுது நினைக்கிறேன், ரிசார்ட் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிசார்டோட மேனேஜர் சார், அவர் கூட வந்து இங்கே கரும்பு எப்படி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த ஏரியாவே. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு கொஞ்சம், இது வெள்ளை கரும்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கு. போம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கப்பா. என்ன அழகாக இருக்கு பாருங்க, ஒரே ஒரு வீடு இங்கே, வேறு எந்த வீடும் இல்லை. இங்கே கோழிங்க பாருங்க, இங்கே தென்மலை ஏற்றிப்பட்டு அவ்வளோ அழகான ஊர். நேற்றுலாம் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், கடைசி இவ்வளோ தூரம் ஒருவனையும் இதை பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இதுக்குள்ளேயே வந்துட்டேன். நேற்று ஒரு மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி, நீங்கள் இந்த தென்மலை ஏற்றிப்பட்டுலே ரூம் கிடச்சதுனால இங்கேயும் வந்துட்டேன். அழகுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கிறானுங்களா அந்த இதெல்லாம், டவர் மாதிரி ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கேட்டால் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறாங்களாம், இன்னும் அதில் எதுவும் மாட்டல. இந்த ரிசீவர் பேண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு காலியாக இருக்குது. இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வரணும், போய் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போட முடியும். அது எப்படி வாட்ச் பண்ணுது பாருங்க உங்களை. என்ன இந்த ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒதுங்கி போயிடுறோமா. ஓ, நீயே ஒதுங்கி போயிட்டியா, ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்ஸ், நீ இடிக்காமல் இருந்தது பெருந்தன்மை. வீட்டில் வளர்க்குற மாடுங்க பட் இந்த வயலில் இருக்குதுங்க, எப்படி விகற்பமாக பார்க்குது பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ லேடி, கொஞ்சம் நகர்றீங்களா? ஐயோ, ஓடாத ஓடாத, ஐயோ முறைக்கிறத போட்டால் முட்டை உரும்பு போடுங்க.
ஏன் முறைகிற நாங்கள் நம்ம இப்போ மேலெல்லாம் பழுத்து அப்படியே இதுவாக இருக்கு. ரோட்டில் தானே இருக்குது, ஆனால் ரோட்டில் இதுமாதிரி பலாப்பழ மரம்லாம் பழுத்து கிடக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். இதோ அதை வெட்டினா நல்லா இருக்கேன் மேலே. அதாம்மா கரும்பு சாப்பிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமா? ஃப்ரெஷ்ஷாக மாட்டிலருந்து அறுத்து அப்படியே சாப்பிட்றது டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பரா ப்ரோ, நல்லா இருக்கு. சம டேஸ்டா இருக்கு, பயங்கரமா டேஸ்ட். இங்க பாருங்க, இதெல்லாம் ஓனா பழுத்தது ப்ரோ. பாத்து பாருங்க, பலா பழம் தானே. முன்ன ஒருத்தர இத பண்ணிருச்சு. ஐயோ அப்படியா? பாஞ்ச கொம்புல பாஞ்ச ஒரு எத்தனை நிறைய மாடு சேர்ந்துருக்கு? ஒரே மாடு தான். நீங்கள் சிங்கத்தை வேட்டையாடும் போகிறது யூடியூப்பில் போட்டு பாருங்களேன். ஒரு சிங்கிள் சிங்கத்தை அசால்ட்டாக தூக்கி அடிக்கும். ஏன்னா அதுங்களாம் 1500 கிலோ 1000 கிலோ இருக்கும், கிட்டத்தட்ட 900 கிலோ மேலே தான் இருக்கும். கூட்டமாயும் வரும், அதாவது தனியாக வரும். தனியாக வர்றது வந்து இந்த கடான்னு சொல்லுவாங்கல்ல, அது டேஞ்சர். தனியாக வரும். ஓகே, இந்த கூட்டமாக வர்றதாவது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போயிடும். இந்த ஒண்டியா தனியா வருது பாருங்க. ஆமா ஆமா, டேஞ்சர். பகல்லே வந்துருது. இதுல கோடை காலத்துல இப்படி வந்து இதுல வந்துட்டு அப்படி போயிருது. பகல்லே வரும். ஓஹோ, இப்போ நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், அது எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வலி இப்படி மேலே ஏறி ஆகணும். போய்கிட்டு இருந்தா ஒன்னும் சத்தம் போடக்கூடாது. ஆமா ஆமா, முடிஞ்சது. சில டைம்ல ஓடும், இப்ப எல்லாம் ஓடுறதுல. இதுக்கு முன்னாடி கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் அந்த ஊரில் ரயில்வே ஸ்டாஃபாக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் தான் அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த பைசனை பற்றி. நான் இது வரைக்கும் ஜவாதில்ஸ்லாம் பைசனை பார்த்ததில்லை, எந்த வீடியோஸ்லையும் பார்த்த ஞாபகம் இல்லை. அன்றைக்கி ஈவினிங் நானும் அந்த மேனேஜரும் செல்ஃபோனுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்கள், தங்கியிருக்கிற ரிசார்ட்லேருந்து ரொம்ப தூரம் போனோங்க. போய் பேசிட்டு மறுபடியும் ரிசார்ட்டுக்கு நாங்கள் திரும்பி வரும்போது தான் இந்த பைசன் தனியாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ சும்மா அதை கேப்சர் பண்ணோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதை பண்ணலை. நீங்களும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதோடைய போக்கில் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ் அந்த ரிசார்ட் எடுத்துருக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட் டே ஜவாத் ஹில்ஸில் ரெண்டாவது நாள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த நைட்டு ரொம்ப அழகான நைட்டு இது. ஏன்னா இங்கே சுற்றி எந்த வீடுகளும் இல்லை, வயல்வெளிகள் மட்டும்தான். ஸோ இந்த ரிசார்ட்லேயும் சாப்பிட்டுட்டு, ஸோ இங்கே இன்டர்நெட்டோ இல்லை செல்ஃபோன் சிக்னலோ எதுவுமே இல்லாததுனால, ஸோ ரூமில் போயிட்டு அமைதியாக அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதை அப்படியே தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடந்ததுன்றதை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் குட் பை ஃப்ரம் பிரதர் ஜாக்.